ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்துங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்து மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த ஓய்வு நாளுக்கு என்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? லேவியராகும் புஸ்தகம் 16:31 வாசிக்க கேட்போம். உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள், அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள், இது நித்திய கட்டளை. ஆமே. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள்ல ஆண்டவர் ஒரு நித்திய கட்டளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அது நித்திய கட்டளை. என்ன கட்டளை? இது பரிசுத்தமான ஒரு விசேஷித்தமான ஓய்வு நாள். அதனால நீங்க என்ன செய்யணுமா? அதில் உங்க ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையிலே இந்த ஓய்வு நாள்ல நம்ம ஆத்துமாவில தாழ்மைப்படுத்தணும். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில தாழ்மைப்படுத்தணும், தாழ்மையாய் நடந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆமே. தேவ பிள்ளையில நம்ம எப்படி சாந்த குணமெல்லாம் இருக்க வேண்டுமோ அதே நேரத்தில் இன்னைக்கு இந்த பரிசுத்தமான ஓய்வு நல்ல கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை என்னன்னா, தாழ்மையா இருங்க, தாழ்மைப்படுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையில நாம் எவ்வளவுக்குள்ள நம்ம தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு உயர்த்தப்படுவோம். ஆமென். இயேசுவை தன்னை மரணபரியந்த தாழ்த்தினார் அல்லவா? அவர் தேவ குமாரனாக இருந்து தேவனுடைய மடியில் இருக்கிறத விட்டுட்டு, தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறத விட்டுட்டு, நம்மை ரட்சிக்கும்படி நம்ம மீட்டும்படிக்கு தாழ்மையின் கோலம் எடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்போ இயேசுவே தாழ்மையாக இருக்கிறப்போ நீங்களும் நாம தாழ்மைப்படணுமா? படக்கூடாதா? தாழ்மையாக இருக்க கடவோ. மாமே, வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதலின் புஸ்தகம் 138:6 வாசிப்பீங்கன்னா அழகாய் சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். ஆமே. அவர் உயர்ந்தவராயிருந்தோம் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். ஆமே. தேவப்பிள்ளையில அவர் உங்களை நோக்கி பார்க்கணுமா? அவர்களுக்கு பதில் கொடுக்கணுமா? நீங்கள் அவருடைய பிள்ளை என்பதை நீங்கள் வெளிக்காட்டணுமா? ஒரு மிக முக்கியமான ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா? தாழ்மைப்படுங்கள். பாருங்கள், அவர் உயர்ந்தவராக இருந்தோம் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறது. ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் தன்னை மரணபரிந்த தாழ்த்தினார். அவர் அதற்கு முன்னாடியாலமாக இருந்தார். ஆமே. அவர் அதற்கு மாதிரியாக இருக்கிறார். அவர் மாதிரியாக தான் வாழ்க்கையில் அதை கடைப்பிடித்ததுனால தான் தாழ்மையில் நோக்கி பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கோம். எப்படியில் சிலருக்கு படிப்பை குறித்த ஒரு மேட்மை, ஆமே, அழகு குறித்த ஒரு மேட்டிமை, அந்தஸ்தை குறித்த ஒரு மேட்டிமை, வேலை குறித்த ஒரு மேட்டிமை, பணம் ஐஸ்வர்யத்தை குறித்து, தன்னுடைய வாழ்க்கை தரத்தை குறித்து மேட்பினு, இப்படி பலவிதமான மேட்டிமைகள் இருக்கல அல்லவா? தெய்வப்படையில் அதெல்லாம் கர்த்தர் அருவருக்கிறார். மேன்மையுள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாராம். வேதத்தில் வாசிக்கிற யாக்கோபு நிருபம் 4:10 வாசிப்பீங்கன்னா அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. உயர்த்தப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு முன்னால் தாழ்த்தணும். யார் கர்த்தருக்கு முன்னால் தன்னை தாழ்த்துறாங்களோ அங்கே மனுஷர் முழுமாக தாழ்மையாக இருப்பாங்க. சிலர் கர்த்தருக்கு முன்னாடி தாழ்த்திடுவாங்க. ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லைப்பா அப்படி என்று தாழ்த்துவாங்க. ஏன்னா கர்த்தருக்கு எனக்கு நன்மை வேணும், கர்த்தருக்கு எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், ஆசீர்வாதம் வேணும். தேவப்பிள்ளையில் அதே தாழ்மை மனுஷருக்கு முன்பாக இருக்கணும். ஹல்லேலூயா. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கிறது மாத்திரமில்லை, இங்கே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுகிறவங்க மற்ற மனுஷருக்கு முன்பாகவும் தன்னை தாழ்த்துவாங்க. தெய்வப்பிள்ளையில் அப்போ தாழ்மையை நம்ம தரித்து கொள்ளும் போது நிச்சயமாய் நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், நம்ம வாழ்க்கை உயர்த்தப்பட்டு காணப்படும். ஆமே. கண்களை மூடி நம்ம செபிக்கலாமா? தகப்பனே, மிக நன்றி சொல்லும் துதிக்கிறோம், ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆமே நன்ற. இது விசேஷித்தமான ஓய்வினால் இதில் உங்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது நித்திய கட்டளை என்று சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே? இந்த நித்திய கட்டளை எனக்கு கடைப்பிடிக்க உதவி செய்யுங்கப்பா, அந்த தாழ்மையை தரித்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். தாழ்மையில உயர்த்துகிற கர்த்தர் ஆண்டவரே இவர்களை என்னை உயர்த்துவீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. நீங்க எப்படி மரணமறிந்து தாழ்த்தினரோ அந்த தாழ்மையை ஆண்டவரே நாங்களும் அடையாளங்காய் காட்டுகொள்ள உதவிச்சு இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். இந்த பரிசுத்த ஓய்வினால நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உதவிச்சு இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்பி தாவே. ஆமே. தாழ்மைப்படுங்க, அவர் உங்களை உயர்த்துவார். காட் பிளஸ் யூ.